நான் ஐயா அவர்களை அடிக்கடி பார்ப்பேன். ஆனால் இதுவரைக்கும் ஐயா என்னை வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எனக்கு கூட்டுவே கிடையாது. எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. சமீப காலமாக வந்து குறிப்பாக 2019 நான் ஐயா கண்டிக்கே தென்படுறேன். அது காரணம், பாராளுமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது செயல்பட்ட விதம் அந்த மாதிரி. இங்கே நாங்கள் சந்தித்துக்கும் போது ஐயா அவர்கள், நாங்கள் வந்து இப்போ நினைக்கிறேன் நமது இப்போதைய இந்து அரசுத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு வெற்றி பெற்ற பிறகு ஐயாவிடம் வாழ்த்து பெறுவதற்காக நாங்கள் இங்கே வந்தோம். அவர் பெற்ற போது அப்போ ஐயா பதில் கேள்வி கேட்டார். சேகர் பாபாவை பார்த்து, ஐயா தந்தை பெரியார் நெஞ்சில் உள்ள முல்லை எப்பொழுது எடுக்கப் போகிறீர்கள்? அந்த நாள் இன்றும் நன்றாக நினைவில் இருக்கு. அப்பொழுது எங்கள் அமைச்சர், எங்கள் மாவட்ட செயலாளர், எங்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் அழகா ஒரு அழகாக சொன்னார், ஐயா கொஞ்சம் பொறுங்க, எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அப்படியே அப்பப்பா சரியா பண்ணுவார், அப்போ சரியா பண்ணுவார் என்று ஐயா சொன்னார். பிறகு ஐயா என்னை பார்த்தா, நான் அதை பேசிக்கொண்டு ஐயா கிட்ட பேசினா நல்லா, அதாவது ஐயா கிட்ட வந்து கருத்து அப்படியே அருவி மாதிரி கொட்டும். அப்படியே அது பேசிகிட்டே இருக்கலாம், பேசுகிற டைமே தெரியும், அவ்வளோ பேசிட்டு இருப்பார். ஆனால் ஐயா திடீர்னு என்ன பார்த்தா ஆங்கிலத்திலே பேசிட்டு இருந்தார். பா திடீர்னு என்ன இவ்வளோ வந்து, நான் முதல்லலாம் தமிழில் பேசியிருக்கேன், ஆனால் அன்னைக்கு அந்நியிலே தெரியல, 2019 ஐயா என்னை பார்த்தா ஆங்கிலத்தில் பேச, ஐயா நான் தமிழும் நல்லா பேசுவேன் ஐயா. இல்லை இல்லை, நீங்கள் பாராளுமன்றத்தில் நல்லா ஆங்கிலத்தில் பேசுறீங்க, அதனால் ஐயா பாராளுமன்றம் வேற, அங்கே அப்படி பேசினா தான் எல்லாருக்கும் புரியும், அதற்காக நான் அந்த மாதிரி பேசுகிறேன். அப்படியா, தமிழில் பேசுவீங்க ஐயா? கண்டிப்பாக தமிழில் பேசுறேன் ஐயா, நிறைய பேசியிருக்க ஐயா என்று என்னை நானே ஐயாவுக்கு தமிழில் பேசுகிறேன் என்று வாக்குறுதியை கொடுக்கின்ற அளவு நிலவை உருவாயிற்று. அப்போது ஐயா கேட்டார், அப்போ நான் அடிக்க சொல்ல, ஐயா இப்போதான் பார்க்குறேன் ஐயா, குறிப்பாக இந்த பாஜக அரசு வந்த பிறகு நாட்டில் பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் சொல்கின்ற கருத்தை மட்டுமே மக்களிடம் திணிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இளைஞர் சமுதாயமும் நாம் சொல்வதும் செய்வதும் தவறாக அதை கருதுகின்ற அளவிற்கு அவர்கள் மூளை செலவை செய்கிறார்கள். ஐயா நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும், இளைஞர்களை நீங்கள் கவர வேண்டும் என்று சொன்னேன். பார்த்தார் ஐயா, அப்போ நீ தான் சரியான ஆள், நான் இந்த புத்தகத்தை வெளியிட போகிறேன், நீ தான் வந்து வெளியிட வேண்டும் என்று அன்றைக்கே ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஐயா சொன்ன இதோட பெரிய பெருமை, இதோட பெரிய பெருமை எனக்கு கிடைக்காது. ஏன்னா உண்மையில் வந்து என் அனுபவத்தை சொன்னால், நான் பிறந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான், நான் பார்த்தது விளையாடியது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் மடியில் தான். இன்னும் சொல்ல போன்றால், இப்படி இருக்கின்ற அதுக்கு எங்கள் தலைவர் தளபதி உட்பட தலைவர் உள்ள ஐயாவை தவிர பெரியார் மடியில் அமர்கின்ற வாய்ப்பையும் பெற்றவன் நான் என்ற ஒரு உரிமையும் பெருமையும் எனக்கு உண்டு. அப்போ குழந்தைங்க அப்போ இதை சுற்றி சுற்றி பெரிய ஐயா பெரியார் அவர்கள் கலைஞரை காப்பாக்க வருவாங்க. அப்போ அது காத்துக்கு அறையில் இருக்கும்போது நாங்கள்லாம் மடியிலே பெரியார் மடியிலே இருக்கோம், ஏன் அப்பொழுது இருந்து எம்ஜிஆர் மடியிலும் நாங்கள் உட்கார்ந்துருக்கின்றோம். அப்படியே தெரியாது, குழந்தைகள் யார் யார் என்றே தெரியாத அளவிற்கு நாங்கள் இருந்திருக்கின்றோம். அதே போல் எங்கள் ஒவ்வொரு குடும்ப நிகழ்ச்சியிலும் ஐயா பெரியார் அவர்கள் கண்டிப்பாக இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி வைத்திருக்கால் அதிலும் எங்கள் பெரியாரை சந்திக்கின்ற வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கோம். அப்போதெல்லாம் பெரியாருடைய அருமை எங்களுக்கு தெரியல, சொல்வாங்க இருக்கும்போது அருமை தெரியாது, ஆனால் இப்போது படிக்கும்போது இப்போது இந்த காலத்தில் தான் இங்கே சொன்னார் என்ஆர்எஸ் பெரியார் சொன்னார்களே, பாராளுமன்றத்திலே நீங்கள் பதவியேற்கும் போது பெரியாரை வாழ்க பெரியார் என்று சொன்னீர்கள். பலர் கேட்டார்கள், ஏங்க பெரியார் வாழ்க என்று சொன்னீர்கள்? அதை எங்களை அறியாமலேயே வந்தது. காரணம் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார்கள், போறோம், 300 மேற்பட்ட பாஜகவினர் எம்பிக்களாக இருக்கின்றார்கள். நான் மக்களவையை 3வது முறையாக தேர்ந்தெடுத்து செய்கிறேன், சற்று தடுமாற்றம் நேசிது, ராட்சச பலத்துடன் அங்கே இருக்கிறார்களே, திரும்பி பார்த்தால் யாருமே இல்லையே, காங்கிரஸில் தெரிந்த முகம் ஒன்று கூட வெற்றி பெறவில்லையே, எல்லாம் திமுகவை தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு கேரளா சேர்ந்த எம்பிக்கள் மட்டும்தான் பெரும் கூட்டமாக இருக்கிறார்களே, அதுவும் சென்ற முறை தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாருமே வெற்றி பெறாத ஒரு நிலை இருந்ததே. ஒரு மாறுபட்ட சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும்போது
அங்கே கோஷங்கள் எழுப்புகிறது. வெறும் இந்தியில் தான் பேசினால் தவறில்லை, அவர்கள் தாய்மொழி அவர்கள் பேசட்டும், அதை பற்றி நாங்கள் இல்லை. வேண்டும் என்றே எங்களை தாழ்மைப்படுத்துகின்ற உணர்வோடு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லும்போது அது அவர்களுடைய உரிமையை சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க என்னை அறியாமல் எங்களை அறியாமல் வந்த குரல், வாழ்க பெரியார், வாழ்க கலைஞர், வாழ்க தமிழ். அதுதான் எங்களுக்கான கலன், அதுதான் அவர்களை எதிர்த்து எங்களை காப்பாற்றிக்கொள்ள ஒரு கலனாக அரணாக எங்களுக்கு இருக்கிறது. இன்று வரை பாராளுமன்றத்தில் பார்த்துகின்றால் இன்றும் கூட பெரியார் பேரை சொல்லிதான், பெரியார் கொள்கையை சொல்லிதான், அண்ணாவின் கொள்கையை சொல்லிதான், கலைஞரின் கொள்கையை சொல்லிதான் நாங்கள் வாதாடுகிறோம், போராடுகிறோம். ஏனென்றால் இந்த ஐயா அவர்கள் இந்த புத்தகம் எழுதியிருக்கார்களே, சரியான புத்தகம். என்ஆர்எஸ் பெரியார் சொன்னார்களே, எலன் ஆஃப் ட்ராய் இந்த படம் நாங்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த தலைமுறையில் எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் அழகாக அந்த காலத்திலே கிரீக்கு போரிலே, அந்த போரிலே நடந்த ஸ்பார்டன் போரிலே மிக பிரபலமான ஒரு திரைப்படம் அந்த காலத்தில் இந்த படம் ஓடிச்சுன்னா கேசினோ தியேட்டரில் 1.5 வருஷமாக ஓடிச்சு, பெரிய படம். அப்போது பார்த்தீங்கன்றால் அந்த கதையை பிரம்மாதமாக கிரீக் போரின் வெற்றி, அது இப்போ காலத்துக்கு ஏற்ப இப்போது சொன்னார்களே, இப்போ கம்ப்யூட்டர் வைரஸின் பேர் என்ன தெரியுங்களா, டார்ஜின் வைரஸ் தான். டார்ஜின் வைரஸ் என்ன, நம்ப வைத்து கழுத்தறுப்பது. அதை இப்போ சொல்லியிருக்கலாம் ஐயா, ஐயா வந்து அவர் சொல்ல மாட்டார், நாங்களாம் சொல்லுவோம். அதுதான் இன்று ஆர்எஸ்எஸ் நிலை. என்ன ஆர்எஸ்எஸ் நிலை, என்ன நம்ப வச்சு கழுத்தறுப்பது. அது ஐயா அவர்கள் மிக வெறியாக அதை புத்தகத்தை படித்து பார்த்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை போல் தெளிவாக ஒவ்வொன்று ஒவ்வொரு நிலையும் தெளிவாக ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றனர். இதை பார்க்கும் போது என்றால் படிக்கும் போது எங்களுக்கு சொல்வதென்றால் எனக்கு உணர்வு இருக்கிறது, இந்த உணர்வு அனைவருக்கும் சென்றது வேண்டும். இந்த சூழலில் பாருங்கள், இன்று இந்த பாஜக செய்கின்ற மதவாத அரசியலுக்கு பின்னால் இருப்பது யார், ஆர்எஸ்எஸ் தானே. மண்டல் கமிஷன் நன்றாக இன்றைக்கு நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்க காலம் 1989 அப்பொழுது வட மாநிலங்களிலே ஒரு பெரிய போர். என்ன போர், ஐயோ மண்டல் கமிஷனை நீங்கள் இடஒதுக்கீடை நீங்கள் அமுல்படுத்தக்கூடாது என்று, ஆனால் தமிழகத்தில் அமுல்படுத்து என்ற கோல். அப்பொழுது என் மறைந்த என் தந்தையிடம் கேட்கிறேன், ஏன் இந்த கருத்து வேறுபாடு. அப்பொழுது தந்தை சொன்னார், நீ படிக்கிறியா, ஆமாம் நான் படிப்பேன். உங்கள் அப்பா என்ன படிச்சிருக்கார், எங்கள் அப்பா எம்ஏ படிச்சிருக்கார். உங்கள் அம்மா என்ன படித்தாங்க, எங்கள் அம்மா படிக்கல. உனக்கு படிப்பது ஈஸியாக இருந்ததா, இல்லை கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் உங்கள் அப்பாவும் படிச்சது, ஒருத்தர் படித்ததுனால உனக்கு ஈஸியாக நீ படிக்க வேண்டியது. பக்கத்தில் எங்கள் குடிசையில் இருக்காங்களே அவங்களோ படிவோம், 10ஆம் கிளாஸ்க்குள்ளே பாஸ் பண்ணலப்பா. ஏன் 10ஆம் கிளாஸ்க்குள்ளே பாஸ் பண்ணல, ஏன்னா அவங்க அப்பா படிக்கல அவங்க அம்மா படிக்கல. இதுதான் ஏன் பிற்பட்டு வர நிலைமை, இந்த நிலைமையை மாற்ற தான் மண்டல் கமிஷன் கொண்டு வரும். இன்னும் எத்தனை பேர் வெறும் வீட்டில் இல்லாமல் குடிசை இல்லாமல் வெறும் பெருவோர விளக்கில் கீழ் படித்து படிக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தான் இந்த இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன். அப்போது கேட்டு ஏன் அதை எதிர்க்கிறார்கள், இது நல்லது தானே, இது மாதிரி படித்தால் இந்தியா முன்னேறுமே, இந்தியா ஒரு வல்லரசு நாடாகவுமே, அனைவரும் இந்தியாவில் படிப்பு தானே முக்கியம் என்று சொல்கிறார்கள். கேட்டபோது அதுதான் இந்தியாவின் கொடுமை. என்ன கொடுமை, வெறும் 2-3% மக்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு கீழே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற நிலைமையை மாற்றுகிறது. அந்த மாற்றத்தை ஏற்க மறுக்கின்ற 3% மக்கள் செய்கின்ற சூழ்ச்சி தானே. அப்போது நான் கேட்டேன், அந்த வயது பற்றின அது கேட்க அப்பா வெறும் 3% தானே, அவங்களை வயது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, என்னத்தை பண்ண போகிறாங்க, நீ அப்படி பார்க்காது. இந்த 3% 2000 ஆண்டுகளாக நம்மை அடிமையாக்கி வைத்திருந்த சமுதாயம், அவர்களை எளிதிலே நீ இருக்க முடியாது, உனக்கு வயது வர வர நீ அறிவாய், நான் இருப்பதால் உனக்கு அந்த கஷ்டம் தெரியல, நீ தனியாக போய் நில், அப்பொழுது அவர்களுடைய தாக்கம் உனக்கு தெரியுன்றார். இன்று என் தந்தை உயிரோடு இல்லை. இன்று அந்த 3% தாக்கம் என் மீது எவ்வளவு இருந்தது, அதிலிருந்து எவ்வாறு நான் போரிட்டு வெற்றி பெற்றேன் என்று எனக்கு தெரியும். ஐயா சொன்னார்கள், அடுத்த தலைமை நாங்கள் பேசிக்கொண்டா திருமாவளவன் திருமாவளவன்
நாங்கள் பெரியார் என்ற விளக்கை நாங்கள் கையில் எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த விளக்கை இந்த இளைய சமுதாயத்துக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். ஐயா சொன்ன கவலையே படாதீங்க. இன்று இளைய சமுதாயத்துக்கு பெரியாரை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக தெரிகிறது. ஏனென்றால் நாம் எவ்வளவு பெரியாரை பற்றி பேசுகிறோமோ அவ்வளவு அவங்க திட்டி திட்டி பேசுறாங்க. அவங்க திட்ட இங்கே இருக்குன்னு எழுதி ஏன்ப்பா திட்டுறாங்க. ஒருத்தர் அவர் செத்து போய் இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன் அவர் திட்டுறாங்கன்னா, அந்த 3% மக்களை மாற்றுகின்ற அளவிற்கு, அவர்களை கோட்டையை நொறுக்குகின்ற அளவிற்கு பெரியார்கள் செயல்பாடுகிறது. மற்ற மாநிலங்கள்லாம் நம் மாநிலத்தை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு சிறப்பாக இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இது பொறுக்குமா, இது பொறுக்குமா? என்ன சொல்றாங்க, ஆஹா எங்க பண்டிகையை நீ கொண்டாடவில்லையே, நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடியே தீர்ந்தோம். ஆனால் மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சுற்றறிக்கையை அனுப்புகிறது, இது பண்டிகை காலம். இந்த பண்டிகை காலத்திலே மக்கள் அதிகமாக கூடினால் இந்த கொரோனா தொற்று பரவ வாய்ப்பு இருக்கிறது. 2nd அலை முடிந்து 3rd அலை ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணாங்க. இந்த 2nd அலைக்கு, கொரோனாவை 2nd அலைக்கு யார் காரணம், கும்பமேளா என்று வட இந்தியாவிலே நடத்திய விழாவில் லட்சக்கணக்கானவர்களை அங்கு அழைத்து வந்து என்ன செஞ்சாங்க, யாருமே சரியான பாதுகாப்பின்றி முகக்கவசமின்றி அவர்கள்லாம் இந்தியாவில் அனைத்து பகுதியிலிருந்து ஒரே இடத்தில் கூடி என்ன செய்தார்கள், கொரோனாவை பரப்புறாங்க. கொரோனா வந்தால் ஒரு குடும்பம் மட்டுமா பாதிக்கப்படுகிறது, கொரோனா வந்தால் 800 குடும்பங்கள் அளவா பாதிக்கப்படுகிறது. அவர்களுக்கு கொடிய உயிர்கொழிதை. நான் என்ன தலைவர், தலைவர் என்ன சொல்றாரு, இந்த ஆண்டு பொறுத்துக்கொள்ளலாமே, சென்ற ஆண்டு கொண்டாடினோமா இல்லையே, இந்த ஆண்டு பொறுத்து கொண்டால் அடுத்த ஆண்டு அனைவரும் எல்லா பண்டிகையும் கொண்டாடலாமே. அதுவும் பார்த்தீங்கன்னா இணையதளவே பொய் பிரச்சாரங்கள், கிறிஸ்துவர்களுக்கு தருகிறார்கள் பண்டிகை கொண்டாடலாம், இஸ்லாமியர்கள் பண்டிகை கொண்டாடலாம், ஆனால் இந்துக்கள் மட்டும் பண்டிகை கொண்டாட கூடாது என்று முதல்வர் ஸ்டாலின் சொல்றார். அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, அனைத்து மத வழிபாடுகளுக்கும் தடை தானே சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்குள்ள மனநிலை என்ன, உங்கள் உயிரை காக்க சொல்வது தவறா, இது புரியாமல் வேண்டுமென்றே விஷமத்தனமாக ஆர்எஸ்எஸ்ஸின் வெறித்தனமான அது இந்த அரசுக்கு திருப்பி சொல்லி அவர்களை எப்படியாவது பண்ணி கொரோனாவை திருப்பி உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்தில் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் கொரோனாவை எவ்வாறு கையாண்டீர்கள், மத்திய அரசை கேட்கிறேன், மோடி அரசை கேட்கிறேன், என்ன பண்ணாங்க, கவலைப்படாதீங்க கொரோனா கட்டுப்பாடுகள் இருக்கு, நீங்கள் அது வந்து தலைவிரித்து ஆடுபோது என்ன சொன்னீங்க, எல்லாரும் மணி அடிங்கன்னு சொன்னீங்கல்ல, மணி அடித்து கொரோனா போச்சா, அவன் ஊர்வலமாக போனீங்களே, ஒருத்தா போச்சா, அது சும்மா போனீங்க, கோ கொரோனா கோ கொரோனா டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் போனீங்க, போகலையே இல்லையே, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எல்லாரும் விளக்கு பிடிக்க சொன்னீங்களே, விளக்கு பிடிச்சி கொரோனா போச்சா. இன்று நாம் 2nd அலை கொரோனாவை கட்டுப்பாத்துக்குள்ள முதல்வரை பாராட்டி அவர் சிறப்பான முயற்சி நாம் பின்னின்றால் தான் தமிழ்நாட்டில் கொரோனா வீரம் தீரும். ஏன் பக்கத்து மாநிலத்தை பாருங்க, கேரளாவில் குறைஞ்சது, என்ன பண்ண ஓணம் பண்டிகை வந்தது என்ன ஆயிற்று, அங்கே 35,000 பேர் ஒரு நாளைக்கு பாதிக்கப்படுகிறார்கள், அவ்வளவு நிலையை வந்தது. இதை பார்த்தால் ஒரு நல்ல பொறுப்புள்ள முதல்வருக்கு அச்சம் வருமா வராதா, அதே நிலை இங்கு வரக்கூடாது நல்ல எண்ணத்தில் தானே முதல்வர் எங்கள் தமிழக முதல்வர் செய்கிறார்கள். அதை பாராட்ட மனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, குறை சொல்லுகின்றே உங்களை நான் என்ன செய்வது. அது மட்டும் இல்லை, இன்று பார்த்தீங்கன்றால் பெரியார் இதில் முல்லை அழகாக எடுத்து எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சொல்லி அழகாக குறிப்பாக பெரியார் இருந்தால் சந்தோஷத்தில் குறித்து போய்ப்பார். ஒரு பெண்ணை அர்ச்சராக ஆக்கி பெருமைப்படுத்தியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் உங்கள் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பார்த்தால் வயிறு எரிகிறது. ஏன் வயிறு எரிகிறது அப்பா, வேறு விதமாக சொல்கிறேன், அனைத்து சாதினா உங்களுக்கு கோபம் வருது, அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆகலாம் என்று அழகாக தானே பண்ணியிருக்காரு, இந்து தானே நான் தானே, இந்திய அரசின் அமைப்பின் சட்டத்தின் பால் நான் இந்து, நான் அர்ச்சகர் ஆகக்கூடாதா, நான் படித்துட்டு ஆகணும், என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னீங்களே இந்த டார்ஜென்ட் ஆகும் நம்ப வைத்து கழுத்தடிப்பது,
என்ன பண்ணீங்க, எதுக்கு நீட்டை கொண்டு வந்தீங்க? முதல்ல மருத்துவராகனா சமஸ்கிருதம் படிக்கும் சொன்னீங்க, சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவ படிப்புக்கு என்ன சம்பந்தம் இல்லையே? ஏனென்றால் நீங்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும், நாங்கள்லாம் படிக்கக்கூடாது என்ற உங்கள் கெட்ட எண்ணம் தானே. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் படித்து இன்னைக்கு தமிழர்கள் உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர் யார் என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் தான். ஒருத்தர் கூட நீட்டே இது நான் கேட்குறேன், இன்னைக்கு மோடிக்கு வைத்தியம் பார்க்குறாரு டாக்டர் நீட் எழுதியிருக்காரா? இன்னைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு மருத்துவம் பார்த்தாரு டாக்டர், அவர் நீட் எழுதினாரா? இல்லையே. எங்கள் பிள்ளைங்க வரக்கூடாதியா? அதற்காக ஆர்எஸ்எஸ் செய்கின்ற சதிவலை தானே இது. இதை நாம் எதிர்க்க வேண்டாமா? அதை எதிர்க்கின்ற ஒரே தலைவர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அது இன்னும் சொல்லணும், பாராளுமன்றத்தில் ஐயா நீங்கள் கேட்டீங்களே இல்லையோ, பாராளுமன்றத்தில் அவர் பேசும்போது செம்மொழியான தமிழுக்கு செம்மொழிகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறேன்னு கேட்டோம். தப்பா தப்பா இல்லை? அப்போ கொடுத்தாங்க பதில், யாரும் பேசாத மொழி. அதாவது 2011 சர்வேப்படி வெறும் 23,000 பேர் பேசுகின்ற மொழிக்கு 680 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் கோடிக்கணக்கில் பேசுகின்ற செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு 60 கோடி, கோடிக்கான மக்கள் பேசுகிற தெலுங்கு செம்மொழியான தெலுங்குக்கு 60 கோடி, கன்னடத்துக்கு 30 கோடி, மலையாளத்துக்கு 40 கோடி. நான் கேட்குறேன், 21,000 பேசுகின்ற சமஸ்கிருத மொழிக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறீங்க நியாயம்தானா? இத்தனை சரி பேசப்படாத மொழிக்கு இப்போ கொடுக்குறீங்களே, இது தவறு இல்லையா? நீங்கள் வளர்த்துக்கிற அனைத்து மொழியும் நீங்கள் வளர்க்க வேண்டாமா இல்லையாண்டு கேட்ட உடனே நம்ப மாட்டேங்க. நான் சொன்னேனே, பேசிட்டு வெளியே வர எனக்கு ஃபோனில் மெசேஜாக வருது, திட்டி நீ யாரா நீ, அது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரையும் பெருமைப்படுத்திடுவான். நான் தவற படுத்தி உடனே எல்லா ஃபோன் பேசி, அதாவது ஒன்றும் இல்லை, 10 பேர் தான், 10 பேர் வேறு வேறு ஃபோனில் பேசி நான் பொறுமையாக பதில் சொன்னேன். அப்புறம் பார்த்தேன், இந்த முட்டாள்களிடம் பேசினால் நான் முட்டாள் ஆகிவிடுவேன், இந்த முட்டாள்களிடம் நான் பேசக்கூடாது. பேசி நான் என்ன தப்பாக சொன்னேன்? நான் சொன்னதில் தவறு இருந்தால் சொல்லுங்கள். அதுவும் பாராளுமன்றம் பேசுகிறதே தவறு இல்லையே. அங்கே நான் சொன்னேன், ஐயா யாரும் பேசாத மொழி, இன்னும் சொல்லப்பட்டால் பேசாத மொழியை சமசுகிறதுக்கு ஏன் வந்து பேசுக்கணும் தப்பா? மக்களால் பேசுகின்ற மொழி செம்மொழிக்கு தமிழுக்கு தந்தால் என்ன தவறு என்று கேட்டதுக்கு அவ்வாறு சொன்னார்கள். ஏன்னு சொல்கிறார்கள் எல்லாரும் நாங்கள் பார்த்து சொன்னீங்களே, ஒவ்வொரு முறையும் நானும் அண்ணன் திருமாவளவன் எல்லாரும் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பெரியாரின் கொள்கையை தான் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம், அண்ணாவின் கொள்கையை தான் பேசிக்கொண்டு வருகிறோம், கலைஞரின் கொள்கையை தான் பேசிக்கொள்கிறோம். ஏன் இன்று கூட பாருங்கள், ஒரு சிறப்பான தீர்மானம் நம் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கிருக்கார். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இந்த தீர்மானத்தை இன்று நிறைவேற்றிருக்கிறார். இன்று அதே சட்டத்தை நான் எதிர்த்து நாங்கள் பேசினேன். பேசும்போது அங்கிருக்கின்ற அனைவரையும் அந்த உள்துறை அமைச்சர் பார்த்து கேட்டேன், நீங்கள் இந்தியாவுக்கு உள்துறை அமைச்சர், வட இந்தியாவுக்கு மட்டுமில்லை, நீங்கள் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் பேசிவிட்டு வந்தபோது என்னை சூழ்ந்து கொண்டார்கள் பாரதிய ஜனதா என்று இன்றைக்கெல்லாம் சூழ்ந்து கொண்டு, நீ என்ன நீ நம்பால் நீ சொல்லிட்டீங்க அவர் என்ன என்ன பெரியா சார், நீங்கள் நம்பாத மாதிரி இருக்க, நீ எதுக்கு வந்து இஸ்லாமியர்களை நீ ஆதரித்து பேச, நான் கொஞ்சம் கொஞ்சம் தர்றேன், என்ன என்ன சொல்ல வரீ என்ன சொல்ல, இல்லை இல்லை நீ இதுக்கு இஸ்லாமியர்களை இருக்க, உனக்கு என்ன மாமனா மச்சானான? ஆமாய்யா, எங்களுக்கு இஸ்லாமியர்கள் மாமன் மச்சான் வரதான். எங்கள் ஊரில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சண்டை போட்டால் இந்துக்களுக்குள்ளே தான் சண்டை போட்டுக்கிறோம், அவன் வேறு யாருக்கும் சண்டை போடல, நாங்கள் வந்து அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்கிறோம். எங்கள் வீட்டில் பண்டிகைன்னா எங்கள் வீட்டிலேருந்து பலாதாரம் அவங்க வீட்டுக்கு போகும், அவங்க வீட்டில் பண்டிகை முதல் பிரியாணி எங்கள் வீட்டுக்கு தானே வருது, இவ்வளோ அண்ணன் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிறீங்க. இன்றைக்கு வேதனை என்றால் நேற்றோ முந்தினமோ பத்திரிகை செய்தி பார்க்கிறேன், என்ன உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வருது, தேர்தல் வந்தவுடன் நீ சொன்னீங்களே டார்ஜனாஸ் புறப்பட்டு விட்டது, ஆர்எஸ்எஸ்ன் தலைவர் பகவத் சிங் பகவத பேசுகிறார், இஸ்லாமியர்களும் இந்துக்கள் தான், பிறக்கும் போது இந்துவாக தான் பிறந்தார்கள், காலத்தின் நடுவில் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள், அவர்களை நாம் இந்தியர்களாக மதித்து இந்துக்களாக மதித்து ஒன்றாக செயல்பட வேண்டுமாம். இதற்கு எலெக்ஷன் வருது, நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க முடியும், எங்களை நம்புங்க, எங்களை ஆட்சி கொண்டு வருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அழகாக கழுத்திருப்போன்று சொல்கிறாங்க. பாருங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கின்றால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஐயா எழுதியது போல், ஒவ்வொரு மாநில தேர்ந்தா போல் உள்ளே வருவது
உள்ளே வந்து அங்கிருக்கும் பிரச்சனைக்குள்ளே அவர்களை ஈடுபடுத்திக் கொள்வது, இதோ அவர்கள் தான் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்குவது, அதன் பிறகு மக்களை நம்ப வைத்து வர வைப்பது, அவர்கள் காரியம் முடிந்த பிறகு அவர்கள் பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஐயா, அவர்கள் எழுந்திய புத்தகம் காலத்திற்கு ஏற்ற புத்தகம். ஆனால் என் வருத்தம் என்றால் இந்த காலங்கள் போய்தான் மாறும். எப்போதான் அனைத்து மக்களும் அவர்களை யார் இருந்து தோல் இருந்து பார்க்க நேரம் வரும் என்றால், இந்தியா முன்னேற வேண்டும், இந்தியா முன்னேற வேண்டும் சொல்லி இது எங்கே இருக்கிறோம்? இன்றும் ஜாதி ஜாதி சொல்லிக்கொண்டே சுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாம் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டால், வல்லரசு வல்லரசு பேசுகிறாரே, வல்லரசாக ஆகிவிட்டோமா? இல்லையே, ஒரே அந்த குட்டைக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிறவே. அந்த நாள் மாற வேண்டுமென்றால் அனைத்து இந்தியர்களுக்கும் படிப்பறிவு தேவை, அனைத்து இந்தியர்களுக்கும் நல்ல வாழ்வுரிமை தேவை. அதே போல் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் சொல்லும்போது, சமூக நீதி நாள் என்று பெரியாரின் பிறந்த நாள் சொன்ன சமூக நீதி வந்தால் மட்டுமே இந்தியா ஒரு சிறந்த வல்லரச நாளாக மாறும். அப்பொழுது நாமும் பெருமைப்படுவோம். அந்த நாடு நாள் நாம் இருக்கும்போது நடக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் கூறி நல்ல வாய்ப்பை தந்த ஐயா அவருக்கு நன்றி சொல்லி அடிக்கடி என்னை அழைக்குமாறு கேட்டுக்கொண்டு வருகிறேன்.